தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு பெட்ரோல் டீசல் விலை உயரும்போது எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து உயருது இன்னைக்கு பெட்ரோல் டீசலோட விலை வந்து படிப்படியா உயர்ந்து நூறு ரூபா கிட்ட வந்துருச்சு வந்து யார் காரணம் மத்திய அரசாங்கம் காரணமா இல்ல மாநில அரசாங்கம் காரணமா நம்ம வந்து ரெகுலரா இந்த நியூஸ் சேனல்ஸ்ல அப்படி பார்க்கும் போது என்னன்னா யாராவது வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோல் போடுவாங்க இந்த செய்தி நிறுவனம் வந்து அந்த மைக்கை காமிச்ச உடனே அந்த பெட்ரோல் போடுறவர் என்ன சொல்வாரு அப்படின்னா பெட்ரோல் விலை வந்து டெய்லி வந்து இன்கிரீஸ் ஆகி இருக்கு இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம்தான் ஏதாவது பண்ணணும் மத்திய அரசாங்கம் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே வந்து மாநில அரசாங்கத்தை வந்து சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலைய வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க யார் வந்து அதிக டாக்ஸ் போடுறாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே பொதுமக்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்மளோட மீடியாக்கள் எல்லாருமே வந்து எதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்களோ எதை வந்து மக்கள் டெய்லி அதை தான் அவங்களுடைய கருத்தா சொல்றாங்க எல்லா செய்தி நிறுவனமும் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை உயர்த்துறாங்க மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை உயர்த்துறாங்க மட்டும் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க முடியுமா யாரால முடியும் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் நிச்சயமா வந்து இது குறைக்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நன்கு படித்தவர் ரொம்பவுமே திறமையானவர் இவரால் இந்த பெட்ரோல் டீசல் விலையை பார்த்தீங்கன்னா கணிசமா குறைக்க முடியும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்முடைய நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அமெரிக்காவில் படித்தவர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறாரு எல்லா பத்திரிகையாளரோட சந்திப்பிலும் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேசுவார் வெறிநாய்கள் நாய்கள் முட்டாள்கள் அப்படின்னு ஒருமையா பேசக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சரால் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலையை நிச்சயமா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் குறைக்கவும் முடியும் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு பணக்காரர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த லவ் மாதிரியான கான்வென்ட்ல படிச்சு அமெரிக்கால படிச்சு டிகிரி வாங்கினா இப்படிதான் மயில பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய நிதி அமைச்சர் லவ் லவ்டேல் கான்வென்ட்ல தான் படிச்சிருக்கிறாரு அமெரிக்கால படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு இந்த லவ் படிச்சவங்க அமெரிக்கால படித்தவங்க ஜென்ரலாவே படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறவங்க ஒரு நல்ல பேசக்கூடியவங்க தன்மையா பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க நம்முடைய அமைச்சர் வந்து ஒரு விதிவிலக்கு அவருடைய அந்த வளர்ந்த விதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஸோ அதனால இதை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க கூடாது இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் கம்மிங் பேக் டு த பெட்ரோல் இஷ்யூ இந்த பெட்ரோலை வந்து அரசாங்கம் வாங்குறதும் மாநில அரசுகள் விற்கிறதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து இந்த பெட்ரோலை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்து வெளிநாட்டில இருந்து தான் வாங்குறோம் அது உலக நாடுகளில் பெட்ரோலியம் பொருட்களை வந்து இம்போர்ட் பண்றதுல இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு நமக்கு வந்து தேவையான எண்பது சதவீதம் பெட்ரோல் வந்து நம்ம வெளிநாட்டில இருந்து தான் வாங்குறோம் நீங்க எல்லாருமே வந்து செய்தியில நிறைய வந்து கேட்டிருப்பீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த கச்சா எண்ணெய் இந்த க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் வந்து இவ்வளவு டாலர் இருக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு இருக்கிற விலை அடுத்த நாளைக்கு இருக்காது கச்சா எண்ணெயோட விலை பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் வரைக்கும் போயிருக்கு இருபத்தி அஞ்சு டாலருக்கும் கூட வித்து இருக்கு இன்னைக்கு ரேட் வந்து எழுபத்தி ரெண்டு டாலர் இப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து லிட்டருக்கு நூறு ரூபாக்கு போனது இல்ல அதே மாதிரி இருபத்தி அஞ்சு டாலர் இருக்கும் போதும் பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்கெல்லாம் கிடைக்கல இந்த ரேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் தான் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த கச்சா எண்ணெய்க்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பேக் நாடுகள் அப்படின்னு இருக்கு அதாவது இந்த பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து இதனுடைய ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியால வியனால இருக்கு இவங்க வந்து அந்த ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க டிமாண்ட் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரேட்டை கூட்டிகிட்டே போவாங்க இவங்கள வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அந்த கூட்டமைப்பில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ரேட்டு அங்கே போய் நெகோஷியேட்லாம் பண்ண முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் நேரத்தில் வந்து அந்த பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தது ஆனாலும் இந்தியாவில் பெட்ரோல் விலை வந்து அதிகமாக தான் இருந்தது அது வேறு விஷயம் பட் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அதாவது உலக நாடுகளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ தேவைக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கணுமா இது எல்லாமே வந்து இந்த ஒபேக் நாடுகள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இப்போ இந்தியாவில் வந்து இந்த பெட்ரோலை வந்து நம்ம எப்படி வாங்குகிறோம் எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத புரிகிற மாதிரி ஒரு அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் இதில் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை இது வந்து ஒரு தோராயமான நம்பர்ஸ் இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு பெட்ரோலா வந்து வெளியில வரும்போது அதோடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது தான் ஆகுது நம்ம நாட்டில் அந்த பெட்ரோல் வந்து உபயோகத்துக்கு வரும்போது நம்ம வெளிநாட்டில இருந்து வாங்குனாலும் அதெல்லாம் சுத்திகரிப்பு செஞ்சு உபயோகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதோட ரேட் வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது தான் வருது அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டாக்ஸ போடுறாங்க அந்த எவ்வளோ வருது அகைன் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு போடுறாங்க இந்த டாக்ஸ் மேஜர் பணம் வந்து அரசாங்கம் வந்து நம்மளுடைய அந்த நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ரோட் டெவலப்மெண்ட் ஹைவேஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்தது இந்த பெட்ரோல் வந்து மாநில அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வேரி ஆகுது ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்த டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா போடுறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெட்ரோலோட விலை தொண்ணூறு ரூபால இருந்து நூறு ரூபா வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி இருக்கு சோ இத வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் இந்த பெட்ரோலை விலை குறைவா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது ரூபாய்க்கு இவங்களால கொடுக்க முடியும் ஆனா மாநில அரசாங்கம் வந்து இதை பண்றது இல்லை இப்போ நம்மளுடைய நிதி அமைச்சர் எப்பயுமே வந்து மத்திய அரசாங்கம் வந்து திருடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர் அமெரிக்காவில் படித்த மெத்த படித்த மேதாவியான நம்முடைய அமைச்சர் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே உதவணும் அப்படின்னு நினைச்சாருன்னா பெட்ரோலோட ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த டாக்ஸ குறைச்சாங்கன்னா இன்னைக்கு 25 ல இருந்து 30 ரூபாய் வாங்க கூடிய அந்த டாக்ஸ 10 ரூபாய் 20 ரூபாயா குறைச்சாங்கன்னா डायरेक्टली பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த பெட்ரோல் வந்து எவ்வளவுக்கு நம்ம வாங்குறோம் மத்திய அரசாங்கம் எவ்வளவு வந்து டாக்ஸ் போடுறாங்க மாநில அரசாங்கம் எவ்வளவு வந்து டாக்ஸ் போடுறாங்க இப்போ இந்த விலையை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம எண்பது சதவீதம் வெளியிலருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இருபது சதவீதம் மட்டும்தான் இந்தியாலேயே பண்ணுறோம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா எங்கேயாவது போய் நீங்கள் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரில் போட்டு உள்ள எண்ணெய் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும் நீங்க என்னைக்கு வந்து அந்த ட்ரில் போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வையில் ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்து போராட்டம் நடத்துவாங்க இந்த ஆயிலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பைப்லைன் போடணும் என்னைக்கு நீங்கள் பைப் லைன் போடுறதுக்கு வந்து பூமியை தோன்றுறிங்களோ அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே நிற்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளுடைய லோக்கல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய இந்த போராளிகளால மக்களுக்கு வந்து ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால மக்கள் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கிறதுனால லோக்கல் ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய கன்சம்ஷனை வந்து குறைக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் ஒரு காருக்கு ரெண்டு கார் இருக்கு அரசாங்க அலுவலகத்துல பார்த்திங்கனாலும் இன்னைக்கு வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஒரு எம்எல்ஏ போறாரு இல்ல ஒரு மந்திரி போறாரு அப்படின்னா அவர் பின்னாடி வந்து ஒரு இருபது கார் போகுது இதெல்லாம் குறைச்சா இந்த கன்சம்ஷனை குறைச்சா நம்ம இம்போர்ட் பண்றது குறையும் நிறைய இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சம்பளத்தை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு பதில் இந்த பெட்ரோல் அலவன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதனால உங்களுக்கு வந்து காரே தேவை இல்லை அப்படின்னாலும் இந்த பெட்ரோல் அலவன்ஸை வாங்குறதுக்காக மக்கள் வந்து காரை வாங்கி வச்சு அதுக்காக வந்து பெட்ரோல் வாங்குறாங்க இந்த மாதிரியான தேவை இல்லாத கன்சம்ஷனை வந்து நம்ம குறைச்சாலும் இந்த பெட்ரோல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து இங்கே இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு போகலாம் அதாவது பெட்ரோலுக்கு பதில் பவர் யூஸ் பண்ணுறது சோலார் யூஸ் பண்ணுறது இன்னைக்கு நிறைய வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்கு இந்த மாதிரி போனாலும் இந்த கன்சம்ஷன் குறையும் பெட்ரோலோட ரேட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாவதா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமானது நம்முடைய நிதியமைச்சரால் செய்யக்கூடியது நிதி அமைச்சர் பெட்ரோலோட விலைய முப்பதுல இருந்து நாப்பது ரூபாய் டைரக்டா இம்மிடியட்டா குறைக்க முடியும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல இதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா காமன் வரும் ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு டாக்ஸ் மாநில அரசாங்கம் ஒரு டாக்ஸ் போட மாட்டாங்க அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து குறைஞ்சிரும் அப்படி ஜிஎஸ்டிக்குள்ள வந்ததுனாலே பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது வந்துடும் இது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களை டிசைட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா எந்த ஒரு மாநில அரசாங்கமும் குறிப்பா நம்முடைய நிதியமைச்சர் அமெரிக்காவில் படித்த இந்த மெத்த படித்த மேதாவி இதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு அதிகமான வருவாயை கொடுக்கறது வந்து இந்த பெட்ரோல்ல இருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸ் அதனால வந்து அவங்க வந்து இதை ஜிஎஸ்டி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல்ல வரக்கூடிய அந்த டாக்ஸ் தான் அதனால அதனால இவங்க இதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சம்மதிக்கிறது இல்ல சோ இப்போ தெரியுதா எதனால வந்து பெட்ரோல் விலை குறைய மாட்டேங்குது குறையணும்னா யார் ஆக்ஷன் எடுக்கலாம் இமீடியட்டா அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நம்முடைய நிதி அமைச்சருக்கு நிதி அமைச்சருக்கான வேலையே இருக்காது தமிழ்நாட்டுல ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலமா எல்லா டாக்ஸும் வந்து மத்திய அரசு கலெக்ட் பண்றாங்க இந்த பெட்ரோலும் ஜிஎஸ்டி குள்ள எல்லாமே மத்திய அரசு கலெக்ட் பண்ணிட்டு மாநில அரசுக்கு தேவையான அந்த கரெக்டான அந்த நிதியை மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துல என்ன வேணும் அப்படின்னா லிட்ரலி ஒரு அக்கௌண்டன்ட் வேணும் ஒரு கணக்காளர் வேணும் வரக்கூடிய காசை எங்க செலவு பண்றோம் எதுக்கு செலவு பண்றோம்னு வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு வேணும் ஏன்னா அமைச்சர் அப்படின்னா லோக்கல்ல என்ன டேக்ஸ் எல்லாம் போடலாம் எங்க இருந்து பணம் வந்து நம்மளுக்கு வரும் அந்த பணத்தை வந்து நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு பிளான் தான் நிதி அமைச்சர் இப்ப இதுவும் ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுச்சுன்னா அமைச்சருக்கு வேலையே இருக்காது இதுக்கு நீங்க அமெரிக்கால படிச்சவரா இருக்க தேவையில்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பண்ணையாருக்கிட்ட நீங்க கணக்கு புள்ளியா இருந்தா கூட தமிழகத்துல நிதி நிலைமையை உங்களால பார்க்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தமிழகத்துல இருக்கக்கூடிய குடிமகனுங்களுக்கான ஒரு நல்ல செய்தி இப்ப வந்து எப்படி பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்லையோ அந்த மாதிரி இந்த கலால் துறை இருக்கு இல்லையா அந்த டாஸ்மாக் அதுவும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல ஜிஎஸ்டிக்குள்ள டாஸ்மாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டில் வந்து தொண்ணூறு ரூபாக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த பாட்டிலோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா தான் இருக்கும் பாருங்க எவ்வளவு சேவிங் குடிமக்களே புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு உங்களுடைய அந்த டாஸ்மாக்ல நீங்க வாங்கக்கூடிய சரக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கம்மியா கிடைக்கணும் அப்படின்னா உடனடியா நீங்க தமிழக அரசாங்கத்துக்கும் நம்முடைய நிதி அமைச்சருக்கும் கோரிக்கை வைங்க எது எதுக்கோ போராடுறீங்களா இதுக்கோ நீங்க தெருவுல வந்து போராடுங்க உங்களுடைய இந்த சரக்க டாஸ்மாக ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வர சொல்லுங்க இப்போதைக்கு தமிழகத்துக்கு அதிகமா ரெவன்யூ வரக்கூடியது எந்தெந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலும் இந்த டாஸ்மாக்கும் இது ரெண்டுத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா பெட்ரோல் விலையும் கணிசமா குறையும் குடிமக்கள் குடிக்கக்கூடிய உங்களுடைய அந்த மதுபானமும் பாத்தீங்கன்னா கணிசமா விலை குறையும் எனவே நம்முடைய தமிழக நிதியமைச்சர் இதுக்கப்புறமும் மக்களை சுரண்டாம மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காம கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சா இம்மிடியட்டா இந்த பெட்ரோலியத்தை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா தமிழக அரசாங்கம் பெட்ரோலியப் பொருட்கள் மேலே போடக்கூடிய அந்த வரியை ஐம்பது சதவீதமாக குறைச்சாங்கன்னா கூட இமீடியட்டாக பெட்ரோல் விலை வந்து பத்துலேருந்து இருபது ரூபாய் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய தமிழக நிதி அமைச்சர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்